पनीर कभी कभी तुम्हारा कहा वनीला भोजन मतलब है? लेवे ओके बटरफ्लाई से बटरफ्लाई विच इज आदा बटरफ्लाई विच इज नाना बटरफ्लाई அந்த விஷயம் வந்து நடந்திருந்தா வேற ஒரு விஷயமா ஆயிருக்கும். அதான் மெயின் திங்கு. என்ன இந்த இப்ப உலகத்துக்கு என்னமோ சொல்ல ஸ்ரீராம்ல இந்த வரான் பட் உலகத்துல நமக்கு பிறக்காம புரியல. இருந்திருந்தா அங்க இன்னும் ஒரு ப்ரீசியஸான விஷயம் நடந்திருக்கும். சோ இந்த விஷயம் அந்த மாதிரி தான். சோ இப்ப எப்படின்னா அவரு பேர் எனக்கு வரல வாயிலே. அவர் வந்து ஒரு ஹில்டனா ஹிலரி ஹில்டன் அவர் பேர் என்னது ஸ்ரீராம் தெரியும் நினைக்கிறேன். கிளிண்டன். அவர் வந்து ரொம்ப கோட்ருமன் வேர்ல்ட் வார் ரெண்டாவது வந்து ஹிட்லரா? ஐயோ வேற லெவல்டா அது. டே இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து பேர்லாம் அப்பப்ப மறந்து போயிரும். அதனால தான் அக்கா வச்சு தம்பி இந்த தம்பி நிட்டு இருக்கேன். சோ வந்து அவரு ஒன் டைம் வந்து சோல்ஜரா இருந்தப்ப அவர் கால் அடிபட்டுருச்சு. அந்த சோல்ஜருக்கு எல்லாம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா யாராச்சுக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்கள வந்து திருப்பி வந்து கொடுமைப்படுத்த கூடாது அப்படி விட்டுனா அவர் பாவமா அவர் காலை பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னு. சோ அவர் அந்த நேரத்துல கொண்டு இருந்தாங்கன்னா வேர்ல்ட் வைட் டூ வந்து நடந்திருக்காது. அதான் பட்டர்ஃபிளை எஃபெக்ட். புரியுதோ? இது வந்து யார் சொன்னா ரிஷிபீடியால போட்டிருப்பாரு. டூ டைம்ஸ் ரிஷிபீடியாவா? புதுசா அதை கிரியேட் பண்ணிட்டீங்க. ரிஷி 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 ரிஷிபீடியா இதா இப்ப தெரியும். அவர் இதுல போட்டிருப்பாரு, நல்லா வலிக்கிருப்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. இது மலேசியன்றா? ஏதோ பாத்திரம் விளக்குதான், நல்லா விளக்கிருப்பான்னு. எனக்கு இல்ல இல்ல என் தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓ மை ஓவியா, வேற உங்க லைஃப்ல நடந்த சில பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சம்பவங்களை பத்தி பேசுங்க. நான் பிறந்ததே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தாங்க. ஓ மை காட், இது என்ன நல்ல விஷயம் நடக்க வேண்டிய இடத்துல நல்ல விஷயம் நடக்காம கெட்ட விஷயம் நடந்துட்டு நடத்துமா? அதேதா அதேதா அதேதா. இப்ப ஸ்ரீராம் மாதிரி அவர் பிறக்கறதுனா அவங்க வீட்டுல இன்னும் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். போறதுனால எக்ஸ்ட்ரா செலவு. என்னன்னு ஏதோ சொல்லு, உன் வாயில வரவா போகுது கரெக்டா பேருக்கு மட்டும். அதுக்கெல்லாம் கரெக்டா பல்லு விளக்கணும். பாரு என் ஜிகிடி எங்க எவ்வளவு கரெக்டா சுத்தும். யாருன்றது அவங்க தங்கச்சி பேரா? கரெக்ட், என்னோட டார்லிங். எப்பயா அவரு கொஞ்சம் அப்படிதான் மண்டை ஓடி போச்சு. அவர் அப்படிதான் பேசுற விட்டு. ஹாய் கிம், மண்டை ஓடி போச்சா? பேச விடுங்க, அவங்க ஏதோ பேச வந்தாங்க. தெரியணும் பேசவே இல்ல அப்படின்னு பண்ற
கிம் கிம் தானே அந்த ப்ரோ பேர் கிம் பேசு ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதா நெட்வொர்க் ப்ராப்ளம் இப்பதான் வொர்க் ஆகுது ஓ தமிழ் ஆ தெரியும் தெரிய மாட்டேன் ஆமா 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 இப்ப யோசிப்பீங்க ஏன் வந்தீங்க ஏன் ப்ரோ இங்க ஒருத்தவங்க தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க அது தமிழன்னு தெரியும் நான் முடிச்சிட்டு இருக்கோம் பக்கத்துல ஒரு மலேசியன் குரங்கு இருக்கு கொண்ட வச்சுட்டு அவங்க பயங்கரமா பாடுவாங்களே பயங்கரமா தான் பாடுவாங்க அது தெரியும் பயங்கரமா தான் இருக்கும் அவர் லிரிக்ஸ் எழுதி கொடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா ஓ அந்த உயிரி சாங் எழுதி கொடுத்தது நீங்க தானா அரபிக்கடலோரம் அரபிக்கடலோரம் ஓ ஓகே ஓகே அந்த பேத்த டைம் ப்ரோ நீங்க என்ன ப்ரோ புரியல அந்த பிரபாகரனா ஆமா ஆமா ஏன் பேர் மாத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்க என்ன ஜே சும்மா மாத்தி வச்சு நாலு பேருக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்தீங்க ப்ரோ இங்க ஒருத்தர் ராஜபக்சேவுக்கு துணை போயிட்டு இருக்கான் ஸ்பைடர்மேன் அவன கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அதோட இறக அசைக்கிறதுனால ஒரு இடத்துல புயலே உருவாக சான்சஸ் இருப்பாங்க அது இல்லையா என்ன மாத்திவீங்க பட்டர்ஃப்ளை பேக்க மாத்தி சொல்றீங்க வா சூப்பர் நீ முதல்ல தமிழ்ல பேசு கமான் நீ அப்படிதானே பேசுற அதே கேக்கும் சிரிக்கிற டப்புன்னு எனக்கு சிரிப்பு வரும் அதே வாய் நான் என்ன பண்றது சிரிப்பு வருமா அவன் சொல்லலடா கம்முன்றா எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு கேக்கும் கேக்கும் ஸ்ரீராம் ப்ரோ பார்த்தா சொன்னீங்க அப்படி ஏய் ஓவியம் வந்தா நல்லா இருக்கும் செருப்புல வந்து என்ன பண்றது அவங்க தங்கச்சி ரொம்ப பேசணும் தவிக்கிறாங்க அவங்க மொபைல் கொடுக்க மாட்டாங்கடா அப்படியா நீங்க பேசிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஆண்டா ஓ ம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேணுங்க குடும்பம் பண்றாங்க ஓவியாக்கு ஓ இது பார்த்தாரு எங்க வீட்ல வந்து சரி ஓகே நான் வரேன் நான் பார்த்தாச்சு என்ன மியூட்ல இருக்கீங்க ஐயோ நான் வரேன் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க கொஞ்சம் டீசன்ட்டா பேசுங்க ரெக்ரூட்டர் என்னையாவது நடந்துருக்கா டோர் டோர் என்ன எல்லாம் மியூட் போட்டாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வேற உங்க லைஃப்ல நடந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் பத்தி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதான் சொல்றாங்க அவங்க பிறந்ததே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தானே நோ அது மனிதனா பிறக்க வேண்டியவங்க குரங்கா பிறந்துட்டாங்க அது ரேணுகா சொன்னாங்க நான் கிம் அவங்க கிட்ட கேக்கல இல்ல ஸ்ரீராம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நடந்த மோத என்னன்னு சொல்றேன் அவர் என்ன அப்படி பட்டர்ஃப்ளை தியரி எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் உள்ள இறங்க முடியும் ஓகே டோரா நான் உங்ககிட்ட கேக்குற பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உங்களுடைய லைஃப்ல நடந்துருக்கா என்ன ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க இதெல்லாம் பேசலாமா இந்த விஷயம் மட்டும் இன்னைக்கு நடக்காம இருந்துச்சுனா இவ்ளோ ஒரு பெரிய விஷயமா வந்திருக்காது அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா அதை நான் ஷேர் பண்ண விரும்பல
பட் அது தவிர வேற பாய் ஃப்ரெண்ட் எதுவும் பிரச்சனையா?